ஜெய் சீதாராம். வடூர் வடபாதியில் நடுத்தருவில் கைலம் வீட்டு வகரா சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துருக்குறோம். இவங்க ராமாயணம் கேட்க வந்திருக்காங்க. சொல்லு ரா, அப்படியே நலி ஓடிய சொல்லு ரா, அங்கிட்ட உட்காந்து சொல்லு, உட்காந்து சொல்லு ரா. சொல்லு நல்லா சொல்லு, இல்லை நீ சொல்லு. இங்கேவா சொல்லு, எல்லாம் டிவிக்கி கொடுக்குறாள். இந்த இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கா பிஸ்கட்டு ரொட்டியெல்லாம் வச்சுருக்குறோம். ஆஞ்சநேயர் வர்றாரோ இல்லையே, இதுவோ வந்துருதுவோ. ஜெய் சீதாராம். ஒரு நம்பிக்கை தான், நம்ம படிக்கிற ராமாயணத்தையும் ஆஞ்சநேயர் கேட்க வருவார், எப்படியாச்சும் நமக்கு அருள் பாலிப்பார், ராமர்கிட்ட நம்மளை எப்படியாச்சும் கொண்டுட்டு போய் சேர்த்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். எதுவுமே ராமாயணத்துலேயே ஒரு இது இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் யார், ஜனகராஜா. அதுக்கப்புறம் என் நாடெல்லாம் இப்படி கிடக்கு, பட்டினி பஞ்சமாக கிடக்கு கிடக்குன்னு எல்லா தெய்வத்தையும் எழுதிட்டாரு. அப்போ தான் சொன்னாங்க, நீ எல்லாம் முயற்சி செய்ய, நான் எல்லாம் முயற்சி செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், எனக்கு மழையை பெய்யல. அப்போ தான் கேட்குறாங்க தேவர்கள், நீ விதைச்சி வச்சியா, ஃபஸ்ட்டு விதைச்சியா, ஃபஸ்ட்டு விதை அப்படின்னு சொல்லி விதை, நீ முதல்ல விதை, அதுக்கப்புறம் கடவுளாக பார்த்து உனக்கு அருள் பாலிப்பார்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் கொண்ட விதைக்கிறதுக்காக ஏறு கலப்பை வச்சு குடும்பம்போது தான் சீதா புராட்டி கிடச்சாங்க பூமியிலேருந்து. அதுக்கப்புறம் பூமி செழிப்பாகிட்டு அவங்க ஊர். அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எதாச்சும் விதைக்கணும், நல்ல விஷயங்களை விதைக்கணும். எதையுமே விதைக்காமல் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து செஞ்சிடாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இப்போ நம்ம கர்ம, இந்த எப்படி சொல்கிறதுன்னா கர்மம், உங்கள் கர்ம, இப்போ இந்த பிறவியில் நான் பிறந்துட்டேன் அப்படின்னா இந்த பிறவியில் நான் செய்யக்கூடிய அத்தனை கர்மங்களையும் என்னால் விடுபடவே முடியாது. சும்மா சொல்லலாம், அந்த கோயில் போனால் அது கோயிலும் விடுபட்டுரும், இந்த கோயில் போனால் அதை செஞ்சிடும், அதை செஞ்சால் இது நிவர்த்தியாக, இதை செஞ்சால் அதை செஞ்சால், அதெல்லாம் எப்படி நிவர்த்தியாகும்? நான் ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டேன், அந்த சாப்பிட்ட பொருள், அந்த பொருள் என்ன சாப்பிட்ருக்கணும் அதுக்கான விளைவை ஏற்படுத்துமோ கொடுத்தாதான். தண்ணி குடிச்சிருக்கேன், அது என்னென்னலாம் விளைவை ஏற்படுத்தும், எனர்ஜியாக உள்ள மாறும், மாறினதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக பரவும், எனர்ஜியை தரும், என்ன ஆற்றல் கொடுக்கும், கடைசியில் அது கீழே சிறுநீரமாக போயிடும். அது மாதிரி அது அது வேலையை செஞ்சுட்டு அது போயிடும். இப்போ அது கொடுத்த வேலையை அது போய் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மூலம் பார்த்து அது என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சுட்டு அந்த உடல்லேருந்து திரும்ப அது வெளியில் எங்கே போகணுமோ எப்படி போய் திரும்ப போயிடும். அதே மாதிரி இந்த பிறவிக்கான விஷயங்களை நம்ம முப்பிறவியிலே எல்லாம் செஞ்சுருப்போம், அதில் எல்லாம் மாற்றம் கிடையாது. இப்போ பிறந்ததுக்கான அனைத்து பலனும் பிறவியில் உள்ள ஏதோ ஒரு கர்ம வினைகள் செஞ்சுருப்போம், அந்த ஆற்றலுக்கு செஞ்சுருப்போம், அதெல்லாம் சேர்ந்தது தான் இப்போ அதை அனுபவித்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு அப்படி பார்த்துருந்தா ராமர் அவர் கர்மத்திலே வினிவிச்சிருக்க மாட்டாரா, கிருஷ்ணர் அவர் கர்மத்திலேருந்து விழிச்சிருக்க மாட்டாரா, எல்லாமே தெரியும். அவங்கவுங்க பிறந்த பிறவிக்கான என்னென்னலாம் உங்களுக்கு ஆற்றல் இருந்துச்சு அதெல்லாம் செஞ்சாங்க, எதெல்லாம் செய்ய முடியல அதெல்லாம் விட்டுட்டாங்க. செயல் ஃபஸ்ட்டு, செயல் ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக இறங்கி செயல்படுறது, அதுக்கான ஆற்றலையும் வலிமையையும் அந்த பெருமாள் தான் தரும். ராமாயணம் படிக்கிறதோ, மகாபாரதம் படிக்கிறதோ, பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, புராணங்களை படிக்கிறது, திவ்ய பிரபந்தம் படிக்கிறது, பகவானை பாடுறது, பஜனை கூறுறது, ஆராதனை பண்ணுறது, எல்லாம் கோயிலில் போய் நின்று பகவான் ஸ்தோத்திரம் படிக்கிறது, எல்லாமே வந்து தியரி தான். அது ஃபஸ்ட்டு தியரி. ப்ராக்டிக்கல் அப்படின்னா அதை வெளியில் போய் செயல்படுத்துறது. சும்மா ப்ராக்டிக்கலை வச்சுட்டு, ப்ராக்டிக்கலை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ இறைவன்கிட்ட படித்து அவர்கிட்டேருந்து நல்ல விஷயங்களை கெதர் பண்ணிடும். இறைவன் எனக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடு, நல்ல செயல் ஆக்கப்பூர்வமான இதை கொடுன்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். பாடுறோம், துதிக்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், இதெல்லாம் செய்கிற மூலியமாக இறைவன் மகிழ்ச்சி அடைஞ்சு
அவர் ஒரு நல்ல விதமான ஆற்றலை நமக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்து போய் ப்ராக்டிக்கலில் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது தியரி படிச்சுக்கிறது. படித்தா தானே ரிஜிஸ்டர் ஆகும். இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா ரிஜிஸ்டராக இருந்தால் தானே அந்த ஃபார்முலாவை நம்ம செஞ்சு பார்க்க முடியும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி சொல்லு, அந்த இதெல்லாம் சூஸ்திரங்கள்லாம் இருக்குல்ல, என்ஓ சி டூ பி டூ அப்படின்லாம் நிறைய இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரியெல்லாம் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குல்ல, நிறைய ஃபார்முலா இருந்தாலும் அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு மெமரி பண்ணணும். மெமரி பண்ணால் தான் நம்ம அதை எடுத்து போய் எது ஓ எது டூ எது சிஹெச்சு சிஹெச்சு எது ஏ டூவோட சேர்க்கணுமா அப்படிங்கிறத அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கல. அதே மாதிரி இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிக்க 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 நம்ம மனசுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் அதை வெளியில் கொண்டுட்டு போய் அதை செயல்படுத்துறது. செயல்படுத்துறதுன்னா எப்படின்னா, இங்கேருந்து ஒரு மனிதர் வருவார், இங்கேருந்து ஒரு மனிதர் வருவார், இந்த சொந்த பந்தம் வரும், இந்த சொந்த பந்தம் வரும், இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம நடந்துக்கிற விதம் முறை தான் ப்ராக்டிக்கல். நம்ம செயல்படுத்துகிற விதம் தான் ப்ராக்டிக்கல். நம்ம இங்கேருந்து போகிறோம், ஒரு மரங்கன்னை ஊன்றோம், அது ஒரு செயல். ஒரு ஃபார்முலா, நல்ல விஷயங்கள் ஃபார்முலா படித்தோம், அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. சரி, இறைவன் என்னென்ன சொல்லியிருக்கார், நல்ல விஷயங்கள் செய்து சொல்லியிருக்கா, ஒரு மரங்கன்னு ஊனுவோம். அங்கேருந்து உதவின்னு கேட்டு வராங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணுறது, யாருக்கு உதவி பண்ணணும் யாருக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. இறைவன் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்து இவங்களுக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு கட்டளை இட்டால் தான் அவங்களுக்கு உதவி செஞ்ச வேண்டியதான். உங்கள் மனசு சொல்லும், இவங்களுக்கு செய், இவங்களுக்கு செய்யாத, இவங்களுக்கு செஞ்சால் அது நல்லது நடக்கும், இவங்களுக்கு செஞ்சால் அந்த உதவினால் அவங்க மேலும் மேலும் நிறைய பேருக்கு போய் துன்பம் கொடுப்பாங்கன்னு அவங்க மனசில் உட்காந்து இறைவன் சொல்லுவார். அதைப்படியெல்லாம் செஞ்சு, ஏன்னா ஃபார்முலா தப்பாக போனால் அப்படியே அது விஷமாக மாறிடும். அது மாதிரி தான் அந்த ஃபார்முலா கரெக்டாக இருந்தால் தான் அடுத்து பயனுள்ளதாக மாறும். அந்த மாதிரி இன்னாருக்கு இப்படி இப்படி போய் உதவி செஞ்சு அதுக்கு மாதிரி செய்யணும், நல்ல விஷயங்களுக்கு போய் ஊக்கப்படுத்தணும். கல்விக்கு, கோசாலைக்கு, மர நடுதல், எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து இப்போ 11 மாதம் நம்ம கருமத்துக்காக உழைக்கிறோம், பாவ புண்ணியத்துக்காக அந்த 11 மாதம் உழைச்சாலும் ஒரு மாதமோ இல்லை ஒரு 15 நாளோ இல்லை ஒரு வருஷத்தில் 10 நாள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆத்மாவுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஆத்மா வந்து சந்தோஷம் அடைகிறதுக்காக இந்த இறைவன் கொடுத்த இந்த உடல் சரீரத்துக்கும் இந்த மனசுக்கும் நம்ம மனசை லேசாக்கி, அது எதுவாக வேலையாக வேணாலும் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை அந்த ஒரு 10 நாள் ஜாலியாக, இல்லை 10 நாள் ஃபுல்லாக ஏ டூர் புரியலாம் குளித்து வாங்க ஃப்ரீயாக இருங்க, இல்லை அந்த 10 நாள் ஒரு 4 மனிதர்கள் சேர்த்துக்கிட்டு ஒரு அந்த 10 நாள் உங்களால் என்ன முடியுமோ ஒரு சிறு சிறு உண்டியல் மாதிரி வச்சுக்கிட்டு சிறு சிறு வர்ற தொகையில் உங்கள் செலவுகள்லாம் போக மீதத்தை ஒரு சேமிப்பாக போட்டு வைக்கலாம். போட்டு வச்சுட்டு அது ஒரு அந்த வருஷத்தில் ஒரு 10 நாளோ இல்லை ஒரு 15 நாளோ ஏதோ ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோடைய நண்பர்கள், நண்பர்களுங்கிறது கெட்ட பல விஷயங்களை செய்கிறதுக்கு சேருவாங்க தவிர நல்ல விஷயங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சேர மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு சேருங்கிறது தான் உண்மையான நண்பர்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் செய்கிறதுக்கு சேரும்போது அது நல்ல விஷயங்கள் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அது உதவும். ஒரு 4 நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சேர்த்துக்கிட்டு இந்த இடத்துல வெற்றிடமாக இருக்குது, அந்த இடத்துல போய் 4 மரங்கன்னை ஊனுவோம், ஒரு 4 ஆலமரம், ஒரு 4 அரசமரம், ஒரு புளிய மரம், ஒரு பழங்கள் மரம், இது மாதிரி உங்களால் என்னென்ன மரங்கள்லாம் எளிதாக வறந்து மக்களுக்கு பயன்தரக்கூடிய மரங்களாக இருக்குது அதெல்லாம் போய் ஊனி அதுக்கெல்லாம் கூண்டு கட்டி அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்ற முடியும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இல்லை கல்வி ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி இடம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் போய் கல்விக்கு உதவி பண்ணலாம். ஊர் ஊராக போய் பார்த்து அந்த நல்ல மனித அந்த மாதிரி ஏழ்மையான படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க அவங்களால முடியாதவங்களும் அந்த மாதிரி போய் உதவலாம். ஊனமுற்றவர்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு 10 நாளோ இல்லை அந்த ஒரு மாதத்துலையும் ஏதோ நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அது போய் அந்த போய் அவங்களுக்கு உணவு அளிக்கலாம். இல்லை ஏதோ கோயில் குளம் இந்த மாதிரி இடத்துலாம் நிறைய அன்னதான திட்டம்லாம் இருக்குது, அங்கே போய் அரிசி காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கோசாலைகள்லாம் இருக்கும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் அதுக்கு தீவனமோ புல்லோ ஏதோ போய் கொடுக்கலாம். இது வந்து இதெல்லாம் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல, நம்மளால் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளால் எந்த நாளும் செய்ய முடியலைங்கிற இது மாதிரி போய் செய்யலாம். ஒர்க் பண்ணிக்கிட்டே சின்ன சின்னதாக இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணலாம். இப்போ எனக்கு அது அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கு.
சில பேர் வெளியில் வர முடியாமல் அதே ஒர்க்லேயே தெளிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. வேலைக்கு போவாங்க படுப்பாங்க, வேலைக்கு போவாங்க படுப்பாங்க, சம்பாதிப்பாங்க, பேங்கில் பேலன்ஸ் ஏறிட்டு இருக்கும், வேலைக்கு போவாங்க படுப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்குது அவங்க வாழ்க்கையில். ஒரு எந்திரமாக தான் போயிட்டுருக்கும். மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களால செயல்பட முடியாது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன், அந்த மாதிரி ஒரு இதுங்கலாம். எதையுமே நீங்களாக இறங்கி செய்யணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும், இந்த பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு உதவி உதவுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது மாதிரி செய்யலாம். இப்போ எனக்கு இப்போ எப்படி கிடச்சிருக்குன்னா, இப்போ நான் காலையிலேருந்து வேலைக்கு போகிறேன், சாயங்காலம் அதுங்கிறேன், வந்து படுக்கிறேன், அவ்வளோதான். என் வீட்டுக்கெல்லாம் எந்த என்னால் எதுவுமே செய்ய முடியலை அப்படிங்கும்போது எனக்கும் வருத்தம்லாம் இருக்கும். என்னால் அது காலையில் 9 மணிக்கு போகிறோம், நைட்டு 10 மணிக்கு வரோம், படுக்கிறோம், திங்கிறோம், ஏந்திரிக்கிறோம், காலைல வேலைக்கு போகிறோம், படுக்கிறோம், ஒரு எந்த ஒரு இதுவுமே அப்படி மாதிரிலாம் எனக்கு இருக்கும். அதுக்கு இடையில தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ராம நாம மரத்தில் எழுதுறது, இல்லை மாதத்தில் ஒரு வாட்டியோ இல்லை வாரத்தில் ஒரு வாட்டியோ கிடைக்கிற கேப்பில் ஏதாச்சும் ஒரு மரங்கன்னை கொண்டு வச்சு ஊன்றுறது. நான் போகிற வழி தான், அதுக்காக நான் அதுக்காக தனியாலாம் தேடிக்கிட்டெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணு. நம்ம ட்ராவல் பண்ணுற வழியிலேயே நம்ம என்னென்னலாம் நல்லது செய்ய முடியும் அதை செஞ்சுக்கலாம். இது மெத்தடு தான். ஒரு ஒரு கதையே ஒன்று இருக்குது. ஒருத்தர் கேட்குறாரு, இந்த உருப்படாத கழுதியை வச்சுக்கிட்டு நீ எப்படி உன்னோடைய எல்லா வேலையும் முடிச்சுக்கிற அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், அது கிழக்க போணுச்சுன்னா அந்த கழுதை கிழக்க போகும்போது ஒரு துணி துவைக்கிறவர் கேட்குறாரு, நீ எல்லா வேலையும் துணியெல்லாம் துவைச்சிக்கிற, எல்லாம் பண்ணிக்கிற, எல்லாம் செஞ்சுக்கிற, இதெல்லாம் எப்படி உன்னால் மட்டும் முடியுதுன்னு அவர் கேட்குறாரு. இது கிழக்க போகும்போது கிழக்கில் உள்ள ஆற்றுல என்னுடைய துணியெல்லாம் போய் துவைச்சி அங்கே காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது மேற்கே போ இழுத்துட்டு போணுச்சுன்னா மேற்கே உள்ள எங்கே தண்ணி தடம் இருக்கா அங்கெல்லாம் துணியை துவைச்சி அதுக்கு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். வடக்கே போணுச்சுன்னா வடக்கே உள்ள துணி எங்கெல்லாம் துவைக்கணுமோ அங்கே துவைச்சி காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆக என்னுடைய வேலை எதுவுமே நிற்காது. அது எங்கே இழுத்துட்டு போனாலும் என்னுடைய வேலையை அதை வச்சு அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலை மாதிரி என்னோடய வேலையை முடிச்சுக்குவேன். கழுத வேணால் தப்பான ரூட்டில் போகிறதா இருக்கலாம், ஆனால் நான் தவறான ரூட்டில் போகல. என்னுடைய வேலையை சின்சியாரிட்டியாக எப்படி செய்யுமோ அதை செய்யி முடிச்சிடும். அது எங்கே போனால் நமக்கு என்ன, அது போகிற இடத்துலலாம் போய் நம்மளோட வேலையை முடிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி கண்ணும் கருத்துமாக இருந்து நமக்கு பிறவி கடவு கொடுத்துட்டாலும், தப்பு தப்பான எண்ணங்களை கொடுத்தாலும், தவறான செயல்களில் நம்மளை இழுத்தாலும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்கெங்கெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அங்கங்கெல்லாம் போகிற ரூட்லேயெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே வந்துடணும். கிடைக்கிற கேப்லையெல்லாம் பதிவு பண்ணி வச்சிடணும். ஏன்னா வாய்ப்புங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. மனித பிறவி, அருமையான மனித பிறவி கொடுத்து கடத்து கடவுள் கொடுத்துருக்குறாரு. இதை தான் ராமாயணம் சொல்லுது. இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அந்த ராமபெருமான், நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அந்த இறைவனே உங்களுக்கு வந்து வழித்துணையாக நின்று உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுவார் அவர் இடத்துக்கு. அதில் எல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி முயற்சி செய்யணும். இப்போ சில பேர் இப்போ சம்பாதிக்கலே முடியாது. பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும்? 2 இட்லிக்கு மேலே திங்க முடியுமா? காலையில் 2 இட்லி, மத்தியானம் 1 திங்க சோறு, நைட்டு 1 திங்க சோறு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? தங்கத்தாலே எக்கி திங்க முடியும், தங்கத்தாலே பிஸ்கட் திங்க முடியும், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு மாயாஜாலத்தில் மாட்டி நம்ம முடிக்கிறோம். போனால் தேவை, ஓகே சம்பாதிப்போம். அதில் அதோட இந்த மனித பிறவி நமக்கு கிடச்சிருக்க ஒரு கிஃப்ட். இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கணும். நம்மளை சுற்றி நம்ம அப்பா அம்மா அது போதும். அது நம்மளோட உற்றா உறவினர்லாம் அதெல்லாம் முடிஞ்சால் தான் செய்யலாம். முடியாட்டி கைட்டு விட்டுருமா? அதெல்லாம் நமக்கு தானக்கு மிஞ்சி தான் தானம் தரும். அதனால் நம்ம அடுத்தது நம்ம மன நிம்மதிக்காக ஏதாச்சும் ஒரு கோயிலில் உட்காந்து ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இறைவனை பற்றி நினைக்கிறது, பாடுறது, கூத்தாடுறது, அவரை பற்றி நினச்சிக்கிறது, அவரோட கதைகள்லாம் படிக்கிறது, இந்த மாதிரி தனிமையான ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏதாச்சும் டெய்லி செய்யணுங்கன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே இறைவனை பாடுறது, இந்த மாதிரி கதை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யும். அப்படின் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த பிறவி எடுத்ததுக்காக எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம், என்ன செய்ய வந்திருக்கிறோம், என்ன செய்யறதுக்கு வந்துட்டு என்ன செய்யாமல் எதை எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் அந்த இறைவன் பார்த்து உங்களுக்கு தான் சொல்லணும். நம்ம அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அட்வைஸ் நிறையா பண்ணுவாங்க, அதை செஞ்சால் மீண்டு வந்தாலும் இதை செஞ்சால், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவளுக்குன்னு ஒரு சில பதிவை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியாது. இறைவன் பார்த்து சில மேஜிக் பண்ணுவார். அந்த மேஜிக் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அவருக்கூட உரையாடலில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உரையாடல் இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் அவரே பார்த்துக்குவார். அதில் எந்த ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் அது மாதிரி தான், நல்லா மண்ணோட மண்ணாக போயிருக்க வேண்டியது. இன்னைக்கு உட்காந்து உட்காந்து அந்த ராமபெருமானை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
ராமபெருமான் சொல்கிறத பற்றி இருந்துகிட்ருக்கேன். எங்கிட்ட ஒரு 10 பிஸ்கட்டு போட்டு இங்கே 100 எறும்பு சாப்பிட்டது. அங்கிட்ட போனால் 10 என்னால் 10 100 எறும்பு சாகுது வண்டியில் போகும்போது. இதெல்லாம் எது நினைக்கும், நம்ம எதை பாவம்னு நினைக்கிறோமோ அது தர்மமாகவும், எது தர்மம் நினைக்கிறோம் அது அதர்மமாகவும். இதெல்லாம் இது வந்து ஒரு மாயாஜாலம் தான் சொல்லிட்டேன், இது ஒரு மாயாஜாலம். அது இங்கிட்டு 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுவோம், இங்கிட்டு 10 பேருக்கு துரோகம் பண்ணுவோம், இங்கிட்டு 10 பேருக்கு குறிப்பிருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்மளோட மனித பிறவிகளில் வந்து நிறையா இது. இதில் எது செஞ்சாலும் இறைவனுக்கே அறுப்போம். இதுக்கு எதுக்குமே நான் காரணம் இல்லை, பெருமாளே எனக்கு நல்ல மனிதர்களை கொடு, நல்ல ஆற்றல் கொடு, நல்ல உட ஆரோக்கியத்தை கொடுன்னு பெருமாள்கிட்ட டெய்லி உட்காந்து கேட்கணும். எதுவுமே முதல்ல நம்ம செயல் கிடையாது. நீங்கள் என்ன நல்லா நினச்சி வரணும், ஒரு செடி நம்ம வைக்கிறோம், செடி வச்சு வளர்ற வரை அந்த செடி வளர்றது தண்ணி ஊற்றுவோம், அது வளரும். அந்த தண்ணி தான் நம்ம செயல், அந்த தண்ணி உணவு ஊற்றுவோம், அது மட்டும்தான். மற்றபடி அந்த செடிக்கு உணவுலேருந்து அதுக்கு கொடுக்கிற சத்துலேருந்து சூரியன் ஒரு சத்தை கொடுக்குது, காற்று ஒரு சத்தை கொடுக்குது, இயற்கையே பாதி அந்த செடி முக்கால்வாசி செடிகள். நம்ம செய்கிறது வந்து சும்மா ஒரு 0.5 சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளோட செயலில் தவிர மீது எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் ஒவ்வொன்றையும் வளர்க்குது. அதனால் நல்ல செயலில் இறங்கி செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறத விட, நான் நல்ல செயலில் இறங்கி செயல்படுறேன் ஃபஸ்ட்டு, நான் ஆரம்பிச்சுக்கிறேன், அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுறது. இப்போ நான் அது மாதிரி தான் சின்ன சின்னதாக இறங்கி செஞ்சிட்ருக்கேன். எங்கேயாச்சும் கோயில் குளம் அப்படின்னா ஒரு அன்னதானம் நடக்கிற இடத்துல அன்னதானத்துக்கு போய் உதவி பண்ணுறது, மரங்கன்று பண்ணுறது, இப்போ தான் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன். இது பெருசாக வளருமா, பெருசாக வளர்க்கணும் அப்படிலாம் எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை எல்லாரும் ஆரம்பிக்குது, இது பெருசாக நான் வளர்த்து பெருசாக செய்யணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் எனக்கு அது. நான் ட்ராவல் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் செஞ்சுட்டு போகிறேன், அது எனக்கு மனசு நிறைவேறுது, அவ்வளோதான். நல்லா பண்ணிவிடுங்க, ஒரு இடத்துல போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அதை செஞ்சு பெருசாக நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறத விட, நானே ஒரு மரங்கன்று ஊன்னேன், நானே ஒரு மரங்கன்னுக்கு தண்ணி ஊற்றுனேன், அது வளருது, அவ்வளோதான். என் மனசு நிறைவேற்று. நானே ஒரு இடத்துக்கு அரிசி ஜாமான் எல்லாம் கொண்டுட்டு போய் அன்னதானத்தை பண்ணுற இடத்துல கொடுத்து சமைச்சு போட சொல்லி ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்க, ஒரு 200 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி கொடுத்தேன், புரிஞ்சு. என் சின்ன உலகத்துக்குள்ளே நான் தான் ராஜா, என் உலகத்துக்குள்ளே நான் ராஜாவாக இருந்துக்கிட்டு எனக்கு தகுந்த அந்த மக்களுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் சின்ன சின்னதாக அதெல்லாம் செய்ய முடியுமோ, இது என் நாடு என் மக்கள் அப்படின்னு பெருசாக வாழ்கிறாங்களா அதுக்குல்ல. என் வீட்டுக்கு நான் ராஜா, நான் முடிவு எடுக்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறேன், என் பிடிச்ச மாதிரி எனக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஆசைப்பட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அப்போ நான் ராஜா தானே. அது மாதிரி நீங்களாக சில சின்ன சின்ன விஷயங்களாக செஞ்சு உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக வாழ வேண்டியதுதான். ஜெய் சீதாராம். நம்ம வந்து ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ரேஸ் மட்டும் வாழ்க்கை, அந்த ரேஸில் நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம், நிறைய என்ன இதெல்லாம் சந்தோஷ விதமாக ஆக்க முடியுமோ அதெல்லாம் ஆக்க வேண்டியதுதான். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, மன நிறைவாக இருக்குது, நான் இந்த வழியை தேடினேன். உங்களுக்கு எந்தெந்த வழி இருக்குது, அதை எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் நடக்காத அளவுக்கும், யார் மனசும் புண்படாத அளவுக்கும், தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைப்பிடிச்சி நடக்கிற அளவுக்கு நீங்கள் எந்த செயலை வேணாலும் செய்யலாம், அது தப்பு இல்லை. நம்ம வந்து வழி வழி வழியாக நம்ம பிறவிகள் படிவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நிறைய கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய எல்லாம் இருக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் எல்லாமே நம்ம உள்ளே தான். அசுரனும் நம்ம உள்ளே தான் இருக்கிறான், தேவனும் நம்ம உள்ளே தான் இருக்கிறான். அந்த அசுரனை மட்டும் வெளியில் வர விடாமல் அவனை பழகி 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 தடவி கொடுத்து தடவி கொடுத்து பொறுமையார் பொறுமையார் பொறுமையாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தடவி கொடுத்து அந்த நல்லவங்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வளர்த்து நல்ல விஷயங்களை செஞ்சு அசுரன்கள் அப்போ போய் எழுவாங்க தான், அவங்கள அப்படியே தடவி கொடுத்து அப்படியே படுக்க வச்சிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு கொன்னுட்டும் நம்ம வாழ முடியாது, அவங்கள தடவி கொடுத்து அவங்க வெளியில் வந்து யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஜெய் சீதாராம். ராமாயணத்தை படிக்கும் ஃபஸ்ட்டு, முனிவர் நாயகரே, அப்போது தேவர்கள் எல்லோரும் சித்தம் கலைஞர்களால் சிவபெருமானை போற்றி புகுந்து மன்றாடினார்கள், அதனால் பரமேஸ்வரம் தாமதா சமாதானத்தை அடைந்தார். அவர்களிடம் மன திருப்தியை அடைந்த சிவன் வில்லை அவர்களிடம் கொடுத்து விட்டார். என்னிடம் உள்ள வில் தேவதேவனான மகாதேவனுடைய உத்தமமான வில்லையாகும். சான்றோரும் பின்னர் எங்கள் முன்னோர்களிடம் ஓர் ஒப்படைப்பு பொருளாக அளிக்கப்பட்டது. ஒரு சமயம் பகத்திற்கான நிலப்பரப்பை கலப்பையால் உழுது ஒரு பெண் சிசு வெளிப்பட்டார். இது நேற்று படித்தாச்சு.
முன்னரே ராமன் இந்த வில்லே நானேற்றிவிட்டால் ஒரு தாயின் வயிற்றில் பிறவாத தெய்வத்தன்மையுடைய என் மகள் சீதை ஏர்முனையாகிய தசரத குமாரனுக்கு பாணிகாரணம் செய்து கொடுப்பேன். வில் முறிந்தது. சொர்க்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவரை பேரொழியை வீசிக்கொண்டிருக்கும் அற்புதமான விளங்கும் வில்லை முனிவர் திலகமே ராமலட்சுமணருக்கு காண்பிக்கிறேன். முனிவரே ராமன் இந்த வில்லில் நானேற்றிவிட்டு ஒரு தாயின் வயிற்றில் பிறவாத தெய்வ தன்மையுடைய என் மகள் சீதையை ஏர்முனையாகிய தசரத குமாரனுக்கு பாணிகரணமும் செய்து கொடுப்பேன். வில் முறிந்தது. தசரதருடைய ஜனகருடைய சொற்களை கேட்ட மாமுனிவர் விஸ்வாமித்திரர் மன்னரை பார்த்து ராமனுக்கு வில்லை காட்டுவாயாக என்று கூறினார். பிறகு நற்பணம் நறுமணம் பூச்சு மாலைகளால் அலங்கரித்து வில்லை எடுத்து வாருங்கள் என்று மன்னர் ஜனகர் மந்திரிகளை பார்த்து உத்தரவிட்டார். ஜனகரால் ஆணையிடப்பட்ட அமைச்சர்கள் நகரத்திற்குள் போய் தம் எதிரில் வில்லை வைத்து கொண்டு வெளியே வந்தார்கள். கஷ்டமான வேலைகளை செய்தாலும் கலப்படையாத ஐயாயிரம் ஆண்கள் 8 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெண்டிகை மிகவும் சிரமப்பட்டு இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த வில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு